கேட்கணும் அந்த அவசியம் போலீசார் அனுமதி அவனுக்கு கேட்கப்படாது. அதான் சொல்லுங்க அம்மாட கடைசி வரைக்கும் அவங்க விட வெளியே வாரத்துக்கு விடல.
அப்போ அப்பதான் அவங்க அடிதடி பிரச்சனைகளை உட்பட்டு எங்கட பிள்ளைகள வன்முறைகளை உட்படுத்தப்பட்டவங்க. எங்கட பிள்ளைகள் தான் நிறைய பேர் காயத்துக்கு உட்பட்ட செத்த காயம் மற்ற எல்லா நாங்க ஒரு முன்னேற்பாடு நாங்க போகணும். அவங்கதான் கத்தி கோடாலி சகலரும் அவங்க தான் கொண்டு வந்தார்கள். நாங்க தெய்வத்தை தங்கும்பிட போனோம். நாங்க வன்முறைக்கு போகவும் இல்ல அடிதடிக்கு போகவும் இல்ல. இப்ப எங்கட பிள்ளைகள் அடிபட்ட பிள்ளைகள் தான் வாட்டில் இருக்கு. அதுவும் எந்த விதமான ஆக்சன் எடுக்கல. போலீஸ்லயும் போய் அவங்க எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல. அடிபட்ட பிள்ளை காக்கப்பட்ட பிள்ளை பிரச்சனைக்கு உள்ளான பிள்ளைகள் திரும்ப 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 தேடி வராங்க. இரவு பகலாக அதுவும் சாப்பாடு இல்ல தண்ணி இல்லாம ஒழிச்சு ஏன் தெரியணும். அவங்க இதுக்குரிய நடவடிக்கை நீங்க எங்களுக்கு எடுக்காங்க இல்ல எங்களுக்கு மனித உரிமை எடுக்கல. எங்களுக்கு அதுக்கு ஒரு சட்ட நடவடிக்கை எடுத்து எங்கட பிள்ளையில நிம்மதியா திரிகிறதுக்கு எங்கட பிள்ளையில எதிர்காலத்துக்கு இவங்கதான் ஒரு வழிய காட்டும். தம்பிய வந்து வேறொரு பிரச்சனைக்காக அழைச்சிட்டு போறோம்னு சொல்லிதான் கொண்டு போனேன். உண்மையான விஷயம் இதுன்னு தெரியாது. பிள்ளையும் அப்படி என்று சொல்லித்தான் போனேன். பட் அது அவங்க எந்த அடையாளமும் காட்டல. நாங்க பொலிசுல இருந்த வந்திருக்கோம்னு சொல்லி சொல்லவும் இல்ல ஒரு இதுவுமே இல்ல. அவங்க பொலிசுன்றது எங்களுக்கு தெரியாது. பொலிசுன்ற இருந்தவங்க இப்படித்தான் செய்யறாங்க. நாங்க வேற ஏதாவது ஒண்ணு செஞ்சிருப்போம். ஒரு அறிவித்தலும் இல்ல முரண்பாடு கூட இல்ல. அவரை பத்தின கேஸ் கூட பொலிசுல இல்ல. போன்ல இருந்த படத்தை காட்டி பிள்ளைய பேஸ்புக்ல படம் போடுறதுதான். அந்த படத்தை எடுத்து வச்சு அவங்களை அவமானப்படுத்துறதுக்கு இவங்க இப்படி பிரச்சனைக்குரிய ஆக்கள் இப்படி கதைக்கிறாங்க இப்படி செய்தவங்க பொம்பளையில கடிச்சவங்க இழிவான பேரெல்லாம் சொல்லி சொல்லித்தான் பிள்ளைகள கேவலமா பேசு. அவங்க சேனை ஒரு காலி என்று ஒரு பேஸ்புக் கொண்டு துறத்து அவங்க போடுறாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் நடத்துறது எல்லாம் போட்டு 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 இப்ப பிள்ளைகள் எங்கட முள்ளையில ஒருத்தின்னு எங்க பிள்ளைகளுக்கு என்ன பாதுகாப்பு என்ன புள்ள கொஞ்சம் பாவம். எனக்கு தம்பிதான் அவன் மட்டும் தான் எனக்கு அவனை கொண்டு போய் நேற்று விடுவாங்க. நேற்று விடல கைதிய கொண்டு போற மாதிரி கொண்டு போவோம். கோயிலுக்குள்ள ஓடுக்கடா வைக்கலன்னு கோயிலுக்குள்ள வேசிட்டா பிள்ளைய கோயிலுக்கு போயிட்டா கோயிலுக்குள்ள இப்ப நீங்க வந்து இதை கடிச்சதா அடிக்க மிரிக்கலாமா அடிக்க மிரிக்கலாமா சாப்பிடாம அரை காய்ச்சல்.